ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, எஜுகேஷன் லோன்ஸ் வாங்குறது சரியா தப்பா அப்படின்ற பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இதை நான் பேசுகிறதுக்கு காரணமும் இருக்குது, ஏன்னா நானும் எஜுகேஷன் லோன் வாங்கினவன் தான். எஜுகேஷன் லோன் வாங்குறனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ போடுறேன். ஸோ எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அதாவது பையன் எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், கடனுடன் வாங்கி பையனை படிக்க வச்சிடணும், அவன் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற நிறையா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ சில பேருக்கு கையில் காசு போட்டு பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஆசைகள் இருக்குது, எல்லா பசங்களும் படிக்கிற மாதிரி என் பையனும் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி. ஸோ என்னால் காசு போட்டு படிக்க வைக்க முடியாது, அதனால் நான் பேங்க்கில் கடன் வாங்கி பையனை படிக்க வைக்க போகிறேன், ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும், அவன் படித்து முடித்து வெளியே வரும்போது ஒரு நல்ல வேலையில் வருவான், அந்த வேலையில் நல்ல வேலை கிடச்சோன்னா அவனுக்கு இந்த கடன்லாம் திருப்பி அடைச்சிருவான், அப்புறம் நம்மளையும் நல்லா பார்த்துக்கோம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பேரண்ட்ஸும் இல்லை, சில பேரண்ட்ஸ் அவங்களால பணம் கொடுக்க முடியாதவங்களுக்கு சரி லோன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு நல்ல விஷயந்தான், அவங்க பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ரியாலிட்டி பற்றி பேரண்ட்ஸ் யோசிக்கணும், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம நாட்டில் மெடிக்கல் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு பிஸ்னஸ்க்காக தான் பண்ணுறாங்க. இதை வந்து தெரிஞ்சிட்டே நிறையா பேரண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் வாங்கி பசங்க கையில் கொடுத்து ஒரு காலேஜில் சேர்த்து விட்றாங்க. அவன் படித்து முடித்து வெளியே வரும்போது அவன் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு பக்கம் அவனுக்கு வேலை இல்லை, இன்னொரு பக்கம் அவனுக்கு கடன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது, ஏன்னா மாதம் மாதம் பேங்க்லேருந்து வட்டி போட்டே இருப்பாங்க. ஸோ நானும் அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு லோனே வாங்காமல் அவங்களோட கை செலவு போட்டு தான் படிக்க வச்சாங்க. ஸோ ஆஃப்டர் யூஜி வீட்டில் நீ எம்பிஏ படித்த நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு டாக், பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் இருந்தாலும் சரி சொல்கிறாங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின் தான் எம்பிஏ படிக்க போனோம். பட் ஆனால் அந்த சிச்சுவேஷன்ஸில் ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் மூணு பசங்க, எங்கள் மூணு பசங்களையும் முடிஞ்ச அளவுக்கு கை செலவு போட்டு தான் எல்லாம் யூஜி வரைக்கும் படிக்க வச்சாங்க. பட் ஆனால் எம்பிஏ படிக்கும் போது அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் சரியில்லாததுனால அவங்க சரி பேங்க்கில் ட்ரை பண்ணி எம்பிஏ படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால அவங்க சொன்னாங்க, சரி நானும் ஓகே சொன்னேன். பட் ஆனால் எம்பிஏ படிக்கும் போது எல்லா நிறையா யங்ஸ்டர்ஸ் எம்பிஏ படிக்கணும், எம்பிஏ படித்தா பெரிய ஆள் ஆயிடலாம், பெரிய ஆள் ஆயிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சும்மா பேருக்காக ஒரு எம்பிஏ ஸ்கூல்ஸ் எம்பிபி ஸ்கூல்ஸ்லாம் கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் இல்லை, பணம் மட்டுமே நோக்கமாக வச்சுருக்கு நிறையா காலேஜஸ் இருக்குது. ஸோ நான் எம்பிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்பிஏ எக்ஸ்போ அப்படின்னு ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க, அதில் நிறையா எம்பிஏ காலேஜஸ் எம்பிஏ பி ஸ்கூல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து மார்க்கெட்டிங்காக எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அப்போ வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ அங்கே வர பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க மைண்ட் வாஷ் பண்ணி பசங்களை எப்படியோ உள்ளே இழுத்துடணும் அப்படின்றதுக்காக அவங்க பேசுகிறாங்க. அப்படி பேசி அவங்க உண்மையே சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் அவங்க சொல்கிறதுல 80% எல்லாமே போய் தான். ஸோ அவங்க சொன்ன விதத்தில் நானும் ஏமாந்து ஒரு காலேஜில் போய் சேர்ந்தேன். பட் ஆனால் எந்த ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனும் இல்லை, ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை, சரியா இது ரெண்டு தான் இல்லை, பட் நல்ல கம்பெனிஸாச்சும் கூப்பிட்டு வந்து பிளேஸ்மெண்ட்ஸுக்கு பசங்களை ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ட்டு அது கூட அவங்க ப்ராப்பராக எதுவும் பண்ணல. ஸோ என்னை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி லோன் வாங்கி
படித்து நான் ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற நம்பிக்கையில் நிறைய பேர் லோன் வாங்கி இப்போ கடனாளியாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் காலேஜஸ் ஏமாத்துறாங்கன்னா இன்னொரு பக்கம் பேங்க். பேங்க்கில் நான் கடன் வாங்கும்போது ஆக்சுவலாக 2 இயர்ஸ் படித்து உங்களுக்கு 1 இயர் டைம் எடுத்துக்கலாம், அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டே சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் ஆனால் நான் எம்பிஏ முடித்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லோன் வாங்கும்போது இட் வாஸ் 3,50,000, பட் ஆனால் இப்போது 5 லேக் சம்திங் என்னமோ சொல்கிறாங்க. இது என்னடா அப்படின்ட்டு போய் டீட்டெயிலாக கேட்கணுன்னு நினச்சா அங்கே போனால் மேனேஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆகலை, நீங்கள் எப்போ பணம் வாங்கினீங்களோ அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை சுற்றி ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லோன் வாங்கி ஏமாந்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் யாரும் லோன் வாங்கி ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். ஸோ லோன் வாங்கி உங்கள் பசங்களுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை, பட் ஆனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சூழலில் நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அதுவும் இல்லாமல் ஒரு மட்டமான காலேஜில் நீங்கள் உங்கள் பையனை லோன் வாங்கி சேர்த்து விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவனோட லைஃபே ஒரு பெரிய கஷ்டமாக மாறிடும். ஸோ லோன் வாங்குறது சரியா தப்பா அப்படின்னு யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். என்னோடய சஜஷன், ப்ளீஸ் லோன் வாங்காதீங்க. ஏன்னா பேங்க்கில் லோன் வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜில் போய் படிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோன் வாங்கி படிக்கிறதே கண்டிப்பாக ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ எல்லாமே உங்கள் தலையில் வந்து ஒரு பேர்டன் ஆயிரும். ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ என்னை மாதிரி வேறாச்சும் லோன் வாங்கி ஒரு அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத காலேஜில் போய் சேர்ந்து பணத்தை வீணடிச்சிருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஷேர் திஸ் வீடியோ டு மெனி பீப்புள். ஏன்னா நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நான் லோன் வாங்கியாச்சும் படிக்கணும், நல்ல காலேஜில் போய் சேரணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஃப்யூச்சரில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு இல்லை, பட் ஆனால் ரியாலிட்டி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லோன் வாங்கலாமா இல்லை இந்த காலேஜில் சேரலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த காலேஜஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஏழையாக இருக்கவங்களெல்லாம் அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் காலேஜ் மூலயமா நாங்கள் லோன் வாங்கி தரோம் அப்படின்ட்டு பணத்தை வாங்கி பசங்க கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பரான ட்ரைனிங் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. நான் படித்த காலேஜை மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் படித்து ஏமாந்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. இது நிறைய பேர்கிட்ட போய் சேரணும். நிறைய பேர் ஏமாத்திட்ருக்காங்க. காலேஜஸ், மெடிக்கல்ஸ் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா மாதம் ஃபுல்லாக உழைச்சி அந்த மாத சம்பளத்தை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு சம்பாதிக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டால் தெரியும். பட் ஆனால் அந்த லோன் வாங்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாமே லோன் இன்ட்ரெஸ்ட்காக போகும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ லோன் வாங்கி மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் லோன் வாங்கி கொடுத்து தான் உங்கள் பையன் படிக்கணும் அப்படின்ட்டுல. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நிறைய கோர்சஸ்லாம் இருக்குது, அந்த கோர்சஸில் உங்கள் பையனை சேர்த்து விடுங்க. அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிருக்காங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு வேலைக்கும் முக்கியமான விஷயம் ஸ்கில்ஸ் தான். அவனுக்கு பின்னாடி இருக்க டிகிரி இல்லை, அவனோட பேருக்கு பின்னாடி இருக்க டிகிரி இல்லை. ஸோ திங்க் அபவுட் இட். அண்ட் உங்கள் பசங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும். கண்டிப்பாக அவன் பிகாம் படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்லாம் யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஏன்னா ரியாலிட்டி அதுக்கு கரெக்டாக இல்லை. ஸோ இதை புரிஞ்சு எல்லாருமே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் எவ்ரி ஒன், ஸ்டாப் கெட்டிங் எஜுகேஷன் லோன்ஸ் அண்ட் பி சேஃப்.
விட்டான்.